காண்டாமிருக வண்டுகள் பகுதி இரண்டு. காண்டாமிருக வண்டுகள் தோப்பின் அநேக மரங்களை தாக்க வல்லது. இவற்றின் தாக்கத்திலிருந்து மரங்களை காக்கும் சுலபமான சில வழிமுறைகள் இதோ. காய்ந்த வேப்பங்கொட்டைகளை அரைத்து மணலோடு கலந்து குருத்து பகுதியில் மட்டைகளின் இடுக்குகளில் இட வேண்டும். இலைகளை உண்ண வரும் வண்டுகள் மணலை உண்ண அவைகளின் பற்கள் உடைந்து விடுகின்றன. இதனால் ஏற்படும் உணவு பற்றாக்குறை காரணமாக வண்டுகள் இறந்துவிடும். ஆமணக்கு புண்ணாக்கினை தண்ணீரோடு சேர்த்து ஒரு பானையில் மரத்தின் அடிமட்டத்தில் வைக்க வேண்டும். இப்பானையிலிருந்து வெளிவரும் வாசனையால் ஈர்க்கப்படும் வண்டுகள் இப்பானைக்குள் விழுந்துவிட முதிர் வண்டுகள் இனப்பெருக்கம் செய்யப்படுவது தடுக்கப்படுகின்றது. இவ்விரு முறைகளும் சுலபமான இயற்கையான வழிமுறைகளாகும். நாஃப்தலின் உருண்டைகளை மரத்தின் குருத்து பகுதியை சுற்றி வைத்தல். நாஃப்தலின் வாயு வண்டுகளுக்கு தீங்காக இருப்பதால் வண்டுகள் குருத்து பகுதியை தாக்க வருவது இதனால் குறைபடுகின்றது. முதிர் வண்டுகளை பிடிக்க ஃபெரோமோன் இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கலாம். ஏக்கருக்கு ஒரு ஃபெரோமோன் பொறி வைத்தல் போதுமானதாக இருக்கும். அந்த வண்டு தாக்கினதுனால 40 50 வண்டு தான் தேங்காய் தான் வருது இப்போ என்கிட்ட. எனக்கு இதில் ரொம்ப கவலை. 50 தேங்காய் ஒரு மரத்துக்கு எனக்கு லாஸ் ஆகுது. ரொம்ப பிரச்சனை அது. இந்த கூண்டு வச்ச பிறகு அந்த வண்டு அதில் விழுந்த பிறகு மரங்கள்லாம் நல்லா காய்க்குது. திருப்பி பழையபடி நிறையா காய்க்குது. 80-90 தேங்காய் விழுவுது. பிரச்சனை கிடையாது. மட்டையும் நல்லா திருப்பி அதே மாதிரி பழைய குருத்திலே வருது. அது ஒன்றும் புரியும் இதாக தெரியல.